வணக்கம். ஒளிவண்ணன் கோபாலகிருஷ்ணன், இவர் ஒரு பதிப்பாளர், எமரால்டு பதிப்பகம் என்கிற பதிப்பகத்தை நடத்தி வருகிறார். இவர் ஒரு எழுத்தாளரும் கூட, லயன்ஸ் கிளப்பிலும் ஆக்டிவாக இருக்கிறார். இவர் 50 பேரோடு கமலா திரையரங்கிற்கு சென்று பொன்னியின் செல்வனை பார்த்துவிட்டு 50 பேரும் உரையாடி அந்த படத்தினை பற்றி ஒரு திறனாய்வை நமக்கு அளித்திருக்கிறார்கள். திரைப்படம் முடிந்தவுடன் அனைவரும் அருகில் உள்ள பர்ஃபெக்ட் நேஷன் என்ற எங்களுக்காக ஒதுக்கப்பட்ட தனி பகுதியில் அமர்ந்து உற்சாகமாக ஏறத்தாழ 3.5 மணி நேரத்திற்கு மேலாக உண்டோம், உரையாடினோம். பொன்னியின் செல்வன் குறித்த உரையாடல், புத்தகங்களை திறனாய்வு செய்கிற குழு திரைப்படத்தை திறனாய்வு செய்வார் என்ற ஆவல் எப்படி இருக்கும் என்று இருந்தது. அறிவார்ந்த ஆழ்ந்த உரையாடலாக இருந்தது. மணிரத்னம் அவர்களுடைய 20 திரைப்படத்தை பார்த்தபோது படம் முழுக்க காட்சிக்கு காட்சி ஒரு எதிர்பார்ப்பு இருந்தது. காரணம், 30-40 ஆண்டுகளுக்கு முந்தைய மற்றும் நாம் நேரில் கண்ட வரலாறுகளை மறைமுகமாக சுட்டி காட்டுவதாக சொல்லப்பட்டது. இவர்தான் அவரோ, அவர்தான் அவரோ என்ற ஆவல். ஒவ்வொரு காட்சியையும் நாம் அறிந்த நிகழ்ச்சிகளோடு ஒப்பிட்டு அதைத்தான் இப்படி சுட்டிக்காட்டுகிறது என்ற யூகத்தின் அடிப்படையில் உறுதி செய்து கொள்வது என்ற வகையில் படத்தை முழுமையாக ஈடுபட்டு பார்த்தோம். படம் முடிந்தவுடன் பெருத்த ஏமாற்றம். இன்றைக்கும் கிட்டத்தட்ட அதே அனுபவம்தான். 1977 தொடங்கி 2010 வரை 5-6 முறை பொன்னியின் செல்வனை படித்திருக்கிறேன். அந்த வகையில் திரைப்படத்தை காட்சிக்கு காட்சி நாவலோடு ஒப்பிட்டு சில இடங்களில் திகைக்கவும், ஆச்சரியப்படவும், மகிழவும், வெறுப்பும், ஏமாற்றம் கொள்ளவும் என பலவித உணர்வுகளோடு 2.5 மணி நேரத்தை எளிதாக கடத்திவிட்டோம். பல காட்சிகள் உலக தரத்திற்கு உருவாக்கப்பட்டிருப்பது உண்மை. உதாரணமாக, இறுதி பகுதியில் வரும் கடல் கப்பல் காட்சிகள் இசையும் பல இடங்களில் கை கொடுத்துள்ளது. ஒளிப்பதிவு பெருத்த ஏமாற்றம். சோழ நாடு கரண்ட் இல்லாத நாடு போல் முழுக்க இருட்டாகவே இருந்தது. கல்கியின் நாவல் தொடக்கத்தில் வீராணம் ஏறி பிறகு தொடரும் பல நிலப்பகுதிகளை வந்தியத்தேவன் கடந்து கடம்பூர் செல்லும் வரை அந்த விவரிப்பில் நாமும் உடன் செல்வோம். அதுபோல தஞ்சாவூரிலிருந்து பழையாறை செல்லும்போது பச்சை வயற்காடுகள் நம்மை பரவசம் கொள்ள செய்யும். இங்கேயெல்லாம் இருட்டோ இருட்டு. கல்கியின் வெற்றிக்கு மிக முக்கிய காரணம், எழுத்தின் வழியாக காட்சிகளை படம் பிடித்து காட்டுவார். அதனால்தான் இன்றைக்கும் வந்தியத்தேவன் என்கிற சென்ற ஊர் வழி என மக்கள் பயணம் கொள்கிறார்கள். நாவலை படித்தவர்கள் கதையின் போக்கை உணர்ந்து கொள்ளும் போது படிக்காதவர்கள் குழப்பத்தின் உச்சத்திற்கு காரணம். அவர்களுக்கு கதையும் புரியவில்லை, காலும் புரியவில்லை. சில நண்பர்களுக்கு கதையை புரிய வைக்க முயன்ற போது கதாபாத்திரங்களின் பெயர்களை சொல்லும்போது வேண்டாம், நடிகரின் பெயர் வாயிலாக சொல் என்று சொன்னதிலேயே நாம் உள்வாங்கிக் கொள்ளலாம், விளங்கிக் கொள்ளலாம். பாத்திர படைப்புகளில் உள்ள குறைபாடுகளும் குழப்பங்களும் கல்கி இங்கே தான் வெற்றி பெறுகிறார். ஒரு கதாபாத்திரத்தை மீண்டும் மீண்டும் நமக்கு விவரிப்பார். அவர்களின் குணாதிசயங்களை துளி குறையின்றி நமக்கு விளங்க வைப்பார். அதுபோல சோழர்களின் வரலாற்றை, அதுவும் யாருக்கு யார் என்ன உறவு என்பதை குறைந்தது 3-4 இடங்களில் வெவ்வேறு பாத்திரங்கள் மூலம் விவரித்திருப்பார். கல்கி பொன்னியின் செல்வனை 10% வரலாற்று உண்மைகளையும், திருவேலங்காடு செப்பேடுகள் அடிப்படையாக கொண்டு எழுதப்பட்ட கே நீலகண்ட சாஸ்திரியின் சோழர்கள் புத்தகத்தையும், டிவி சதாசிவ பண்டாரத்தாரின் பிற்கால சோழர் சரித்திரத்திலும் 90% புனைவாக படைத்திருப்பார், கட்டமைத்திருப்பார். இரண்டாவது, பெரிய திருப்பங்களும் நிகழ்ச்சிகளும் இல்லாத போதும் நாவலை சாதுரியமாக நகர்த்தியிருப்பார் கல்கி. பொன்னியின் செல்வன்
ஐந்து பாகங்களாக விரிவடைந்ததற்கு காரணம் எழுத்தில் கையாண்ட உத்தி. உதாரணமாக ஒரே நிகழ்வினை ஏற்கனவே சொன்னது போல் பல்வேறு பாத்திரங்கள் வாயிலாக மீண்டும் மீண்டும் வாசகனுக்கு சொல்லப்பட்டு அது அவனுக்குள்ளே பதிய வைக்கப்பட்டது. அது மட்டுமல்ல, ஒரு நிகழ்வை ஒவ்வொரு கதாபாத்திரமும் எந்த கோணத்தில் பார்த்தார்கள் என்பதை அவர்கள் மூலமாகவே வாசகர்களுக்கு அவர்களின் எண்ண ஓட்டத்தின் வழியாக வெளிப்படுத்துவது ஆங்கிலத்தில் ஸ்ட்ரீம் ஆஃப் கான்ஷியஸ்னஸ் என்பார்கள். அந்த காலத்தில் ஜேம்ஸ் ஜாய்ஸ் போன்றவர்கள் தான் இதை முதலில் பயன்படுத்தியுள்ளனர். லியோ டால்ஸ்டாய் தன்னுடைய அண்ணா கரீனா புத்தகத்தில் இத்தகைய முறையை கண்டுபிடிப்பதற்கு முன்பே பயன்படுத்தியிருப்பார். அண்ணா கரீனா நாவல் படைத்தவர்கள் நன்கு உணர்ந்திருப்பார்கள். ஒரே நிகழ்வு திரும்ப திரும்ப வெவ்வேறு கதாபாத்திரங்களின் வழியாக சொல்லப்படும். வாசகன் வெவ்வேறு கோணத்தில் ஒரு நிகழ்வை அறிந்து கொள்ளும் போது வெவ்வேறு அனுபவங்களை பெறுகிறான். மனதில் மிக ஆழமாக பதிந்து விடுகிறது. வாழ்க்கையின் பல கட்டங்களில் மீண்டும் மீண்டும் அத்தகைய நாவல்களை படிக்க தூண்டுவதற்கு இது முக்கிய காரணியாக அமைகிறது. ஒவ்வொரு முறை படிக்கும்போதும் வெவ்வேறு வகையாக ரசிக்கிறோம். இதுவே இப்படிப்பட்ட படைப்புகள் காலத்தை தாண்டி பொலிவு இழக்காமல் எக்காலத்திற்கும் பொருந்த செய்கிறது. மீண்டும் பொன்னியின் செல்வனுக்கு வருவோம். இந்த நாவலின் மைய கருத்தினை மட்டும் எடுத்துக்கொண்டு திரைக்கேற்றவாறு கதை அமைத்திருந்தால் பென்ஹர் போன்ற படங்களை பார்த்தபோது ஏற்பட்ட தாக்கம் இதிலும் ஏற்பட்டிருக்கும். பாகுபலியை கூட உதாரணமாக சொல்லலாம். இன்னொரு மிகச்சிறந்த உதாரணம் பூமணியின் வெக்கை, வெற்றிமாறனின் கைவண்ணத்தில் அசுரனானது. கல்கியின் நாவலில் கூட நாம் சில குறைகளை காணலாம். எல்லா கதாபாத்திரங்களும் அவர்கள் குணாதிசயங்களை நிரூபிக்கும் வகையில் அதற்கான காட்சிகளை அமைத்திருக்க மாட்டார். உதாரணமாக பிரதம மந்திரியாக அணிந்திருந்த பிரம்மராயர் மிகப்பெரிய அறிவாளியாகவும் மதிநுட்பம் உள்ளவராகவும் பலவிதமான பெயருடைகளுடன் கட்டமைக்கப்பட்டிருப்பார். ஆனால் எவ்விடத்திலும் அவருடைய புத்திசாலித்தனத்தை உதாரண நிகழ்வு மூலம் சொல்லியிருக்க மாட்டார். அதேபோல்தான் குந்தவியின் பாத்திர படைப்பு. அறிவில் சிறந்தவர், சாமர்த்தியசாலி என்பதெல்லாம் பல இடங்களில் வரும். ஆனால் கதையில் எந்த இடத்திலும் அதற்கு உதாரணமாக நிகழ்ச்சிகள் காட்டப்பட்டிருக்காது. ஆனால் மணிரத்னம் இத்திரைப்படத்தில் நாவலில் இல்லாத ஒரு காட்சி அமைத்திருப்பார். பழுவேட்டையரையர்கள் மற்றும் சிஸ்டர்கள் ரகசிய கூட்டம் நடத்தும் போது அங்கே எதிர்பாராமல் சென்று அதை முறியடிக்கும் காட்சி மிகவும் பாராட்டப்பட வேண்டிய ஒரு இடம். நாவலில் சுந்தர சோழர் கட்டிலேயே முடங்கியிருப்பார். ஆனால் படத்தில் பிரகாஷ்ராஜ் நடிப்பது போல் காட்டியிருப்பது சிறப்பு. இதுபோல் ஒரு இரண்டு சொல்லலாம். பல இடங்களில் நாவலை அப்படியே எடுக்க வேண்டும் என்ற சிரத்தையில் சிறப்பாக காட்சிப்படுத்த வேண்டும் என்கிற அக்கறையில் ஓரளவு வெற்றி பெற்று இருக்கிறார்கள். திரைக்கதையை கோட்டை விட்டு விட்டார்கள். மூலக்கதை என்னவென்று தெரியாமல் பார்ப்பவர், தமிழ் தெரியாத பிற மொழிக்காரர்கள் என்ன விளங்கிக் கொள்வார்கள் என்று கருத்தில் கொள்ளாது பெரும் குறை. அதைத்தான் நாவலை படிக்காது இன்று வந்த ஒரு நண்பர் சொன்னார். ஒன்றுமே புரியலை, யார் யாருக்கு எதிரானவர்கள், என்ன நடக்கிறது என்பதை விளங்கி கொள்ளவே முடியவில்லை என்றார். மாலை ஆந்திராவில் உள்ள தோழர் ஒருவர் பேசும்போது இதையே உறுதி செய்தார். ஒரு மணி நேரமாகியும் ஒன்றும் புரியவில்லை, பாதியிலேயே வந்துவிட்டோம் என்றார். பொன்னியின் செல்வன் நாவலில் வந்தியத்தேவனின் வீரத்திற்கும் வேகத்திற்கும் எதிராக நுணுக்கமாக உருவாக்கப்பட்ட பாத்திரம் ஆழ்வார்க்கடியான். ஒவ்வொரு முறை படிக்கும்போதும் எரிச்சல் கொள்ள வைத்த பாத்திரம் அது. நாவலில் எல்லா கதை மாந்தர்கள் வழியாக பயணம் செய்வது அவர்களின் எண்ணங்களையும் செயல்களையும் வாசகனுக்கு விளக்கும் ஆழ்வார்க்கடியான் விஷயத்தில் மட்டும் கமுக்கமாகவே இருந்து விடுவார். அவனின் எந்த திட்டங்களையும் செயல்பாடுகளையும் நன்கு விளக்கியிருக்க மாட்டார். ஒரு இடத்திலிருந்து இன்னொரு இடத்திற்கு அந்த காலத்தில் விரைவாக செல்ல வேண்டுமென்றால் குதிரையில் தான் செல்ல வேண்டும். வந்தியத்தேவன் வேகமாக குதிரையில் பயணித்து பல இடையூறுகளை வீர சாகசங்கள் புரிந்து சிரமப்பட்டு அடைந்திருப்பான். வேடிக்கை என்னவென்றால் ஆழ்வார்க்கடியான் அதே இடத்திற்கு எளிதாக வந்து சேர்ந்திருப்பான். நாவல் முழுக்க இப்படித்தான் ஆழ்வார்க்கடியான் ஆச்சரியப்படுத்தி கொண்டே இருப்பான். எப்படி வந்தான் என்று எந்த இடத்திலும் கல்கி விளக்க மாட்டார். ஆழ்வார்க்கடியானும் சொல்ல மாட்டான். கல்கி நமக்கு மறைமுகமாக உரத்துவது அவன் ஒரு அறிவாளி விவேகி, எப்படியாவது போய் சேர்ந்து விடுவான். அவன் சோழ நாட்டின் மிகப்பெரிய அறிவாளி, அங்கிருந்து பிரம்மராயின் சீடன் என்ற பெருமிதத்தோடு சொல்லப்படும்.
இப்படத்திலும் ஆழ்வார்க்கடியான் பாத்திரம் ஒரு சோகம். மணிரத்னம் அவர்கள் வெறும் தமிழ் படங்கள் இலக்கிய கொண்டிருந்தவரை அவர் தனித்தன்மையுடன் உன்னதமாகவும் தெரிந்தார். அப்போது அவர் மொத்த இந்தியாவிற்கு படம் எடுக்க வேண்டும் என்கிற ரீதியில் சென்றாரோ அப்போதே பிரச்சனைகள் தொடங்கிவிட்டது. கதாபாத்திரங்களாகட்டும் கதை நடக்கும் இடங்களாகட்டும் நம்மோடு ஒட்டாமல் சென்று விடுகிறது. இது மிகப்பெரிய குறைபாடு. உதாரணமாக சோழர்கள் என்றவுடன் நினைவுக்கு வருவது புலி சின்னம். அதை தவிர்த்ததால் படத்தில் ஒன்ற முடியவில்லை. இதே போல பல உதாரணங்களை சொல்லலாம். உலக படங்கள் எடுப்பவர்கள் யாரும் உலகம் முழுக்க இருப்பவர்களை கவர வேண்டும் என்று கதாபாத்திரங்களை காலவெளிகளை அமைப்பதில்லை. எல்லா வகையிலும் நேட்டிவிட்டி தன்மை மாறாமல் பார்த்து கொள்வார்கள். அதனால்தான் இன்றைக்கும் நம்மால் பாரதி ராஜா, வெற்றிமாறன் போன்றவர்கள் படங்களை திரும்ப திரும்ப பார்க்க முடிகிறது, நடிக்க முடிகிறது. சோதா சோழா பாடலை தவிர இந்த படத்தில் எந்த பாடலும் சகித்து கொள்ள முடியவில்லை. காரணம், கதை ஓட்டத்தை பாதித்தது. பாடல்கள் இல்லாமல் படம் எடுக்கக்கூடிய தைரியம் எப்போது வரும் நமக்கு? மொத்தத்தில் பெருத்த ஏமாற்றம்தான் மிஞ்சியது. என்னுடன் வந்திருந்த பெரும்பான்மனை ஆர்வல் கருத்து, இதை வெப்சீரியஸாகவே மணிரத்னம் எடுத்திருக்கலாம் என்பதே. மிக்க நன்றி. வணக்கம் நண்பர்களே. சுப்ரஜா தர்பாருக்கு இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் உடனே சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். பெல்லைக்கான அழுத்தங்கள். நான் போடும் புதிய காணொலிகளின் நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு வந்து சேரும். பிறிதொரு காணொலியில் உங்களை சந்திக்கிறேன். மிக்க நன்றி. வணக்கம்.